ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நாம் வீடியோவில் தேங்காய் நெட்டுக்குள்ளே அடைஞ்சிருக்கக்கூடிய ஒரு புதிய தேனி கூட்டத்தை தான் நாம் வந்து பெட்டியில் வந்து பிடித்து கொண்டு போக போகிறோம். அதை எப்படி நாம் பெட்டியில் பிடித்து அடைக்கிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் தெளிவாக பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக நம்ம யூடியூப் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் பல வீடியோக்கள் நம்ம யூடியூப் சேனலில் இருக்குது, எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இப்போ நாங்கள் ரொம்ப நாளைக்கு முன்னாடி தேங்காய் உரித்து போட்ட இடத்துல ஒரு புதிய தேனீ கூட்டம் வந்து தென்னநெட்டில் அடைஞ்சிருந்துச்சு. அதை நமக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க, அதனால் நாம் அதை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிருந்தோம். அப்படி போயிருக்கும் பொழுது அது வந்து இப்போ தான் அடைஞ்சி ஒரு 5 நாளைக்குள்ளே இருக்கும். அதனால் அந்த தேனீக்கள் வந்து எந்த ஒரு அறையையும் அதில் வந்து கெட்டலை. அதனால் நாம் வந்து அந்த அறைகளை எதையுமே நாம் பிச்சு நம்ம பெட்டியில் கெட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் கண்டிப்பாக வந்து நாம் ராணி தேனியை பிடித்து அடைச்சா மட்டும்தான் எல்லா தேனீக்களும் நம்ம கொண்டு வந்திருக்கக்கூடிய பெட்டிக்குள்ளே வரும். அப்படி நம்ம ராணி தேனியை ஒரு வேளை பிடிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா அந்த ராணி தேனி வந்து எங்கே இருக்கோ அங்கே வந்து இந்த எல்லா தேனீக்களும் போயிடும். அப்படி இல்லை அப்படின்னா ராணி தேனி இல்லாமல் நாம் இந்த தேனி கூட்டத்தை பிடிச்சு கொண்டு போனோம் அப்படின்னா இந்த கூட்டம் எந்த ஒரு பயனுமே இல்லாமல் வீணாக போயிடும். அதனால் நாம் ரொம்ப கவனமாக முதல்ல இந்த கூட்டத்தில் உள்ள எல்லா தேனீக்களையும் நாம் வந்து பிடிக்க ஆரம்பிச்சுருவோம். அப்புறம் எவ்வளவு தேனீக்கள் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து நாம் இந்த கூட்டில் தேனீக்களை கலைக்கலாமா அல்லது அமைதியாக இருக்கலாமான்னு பார்க்கலாம். இப்போ நாம் எடுத்துகிட்டு இருக்கும் பொழுது இந்த தேங்காய் நெட்டில் ராணி தேனி நமக்கு இருக்கிறது அதிர்ஷ்டவசமாக கிடச்சிருச்சு. அதை நாம் குயின் கேஜில் வந்து போட்டு அடைச்சிருவோம். இப்படி ராணியை நாம் பிடித்து அதை குயின் கேஜில் அடைச்சி அதை வந்து நாம் அந்த பாக்ஸில் வைக்கும் பொழுது எல்லா தேனீக்களும் ராணி எங்கே இருக்கோ அங்கே வேகமாக போய் அடைய ஆரம்பிச்சிரும். இதனால் நாம் ரொம்ப சுலபமாக தேனீக்களை பிடித்து பெட்டியில் அடைக்க முடியும். இப்போ நாம் இந்த குயின் கேஜில் வந்து நாம் ராணியை பிடித்து அடைச்சிட்டோம். இப்போ இதை வந்து நாம் கொண்டு வந்திருக்க பெட்டியில் உள்ளே வந்து நாம் வச்சுருவோம். வச்சுட்டு நாம் வந்து மற்ற தேனீக்கள் எல்லாத்தையும் அது எப்போதும் இருந்த இடத்துலேருந்து நாம் தைரியமாக கலைச்சி விடலாம். இப்படி கலைச்சி விடும்போது இந்த தேனீக்கள் வேறு எங்கேயுமே பறந்து போகாது. அப்படியே அது கலைஞ்சி பறந்தாலும் கொஞ்ச நேரத்தில் ராணி எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சி அந்த ராணி இருக்க இடத்துல எல்லாமே வந்து அடைய ஆரம்பிச்சிரும். இப்போ நாம் ராணியை பிடிச்சி அந்த பெட்டிக்குள்ளே வச்சதுனால இப்போ நாம் அதனுடைய கூட்டத்தை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக கலைக்க ஆரம்பிக்கிறோம். இப்படி கலைக்க ஆரம்பிக்கிறதுனால அந்த தேனீக்கள் கொஞ்சம் கோபம் அடைஞ்சி பறக்க ஆரம்பிக்கும். ஆனால் இந்த மாதிரி சூழ்நிலையில் பெரும்பாலும் தேனீக்கள் வந்து நம்மளை ரொம்பவே கூட்டாது. ஏன் அப்படின்னா நாம் வந்து அதை அடை கட்டி வச்சிருக்கும் பொழுது அந்த அடையை நாம் பிக்கும் பொழுது சில சமயத்தில் அந்த தேனீக்கள் நசுங்கி அந்த ஐசோபெண்டைல் அப்படிங்கக்கூடிய அந்த வேதிப்பொருள் வெளியே வர்றதுனால தான் தேனீக்கள் கோபம் அடைஞ்சி நம்மளை கொட்டும். ஆனால் இப்படி இந்த மாதிரி இடங்களில் நாம் தேனீக்களை பிடிக்கும் பொழுது பெரும்பாலும் தேனீக்கள் நசுங்காது. அதே சமயத்தில் தேனீக்கள் இறப்பதற்கான வாய்ப்பும் ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்படி தேனீக்கள் ரொம்பவே கம்மியாக இறக்கிறதுனால தேனீக்கள் வந்து நம்மளை ரொம்பவே கொட்டாது. இருந்தாலும் நாம் வந்து எப்பொழுதும் முகத்தில் இந்த மாதிரி முகவலை தொப்பி, அப்புறம் வந்து கைக்கு க்ளவுஸ், அப்புறம் வந்து ஏதாவது ஒரு ரெயின் கோட் இந்த மாதிரி நம்ம போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து தொடர்ச்சியாக அடுத்த வேலைகளை செய்ய நாம் தயாராகும் பொழுது இந்த தேனீ கொட்டிருந்துச்சு அப்படின்னா நம்ம அடுத்த பணியை தொடர்றதுக்கு நம்ம ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதனால தான் நாம் எப்பொழுதும் முன்னெச்சரிக்கையாக வந்து தேனீ பிடிக்கும் பொழுது நாம் எப்பொழுதும் ரொம்ப கவனமாக இந்த மாதிரி உடைகளையும் கை உரைகளையும் நாம் அணிஞ்சிட்டு நாம் இந்த தேனீக்களை பிடிக்கணும். இப்போ தேனீக்களை எல்லாமே நாம் பிடித்து களைச்சி விட்டுட்டுருக்கோம். இப்படி தேனீக்கள் எல்லாமே களைச்சி விடுறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தேனீக்கள் எல்லாமே ராணி தேனி இருக்கக்கூடிய நாம் கொண்டு வந்திருக்கக்கூடிய பெட்டிக்குள்ளே போக ஆரம்பிச்சிரும். இப்போ எல்லா தேனீக்களும் வேகமாக அதனுடைய வாசல் வழியாக உள்ளே போகிறத உங்களால் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க முடியுது. நான் வந்து இப்போது இதை வந்து ஃபாஸ்ட் மோஷன்லாம் வைக்கல, நார்மலாக தான் நாம் வீடியோ எடுத்திருக்கோம். அந்த நார்மல் வீடியோலேயே இந்த தேனீக்கள் எவ்வளோ வேகமாக உள்ளே போகுது அப்படிங்கிறத அவங்களால ரொம்பவே தெளிவாக பார்க்க முடியுது. அதே சமயத்தில் பறந்துட்டுருக்கக்கூடிய எல்லா தேனீக்களுமே கண்டிப்பாக இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த கூட்டுக்குள்ளே போயிடும். அப்படி நம்ம கூட்டுக்குள்ளே இந்த தேனீக்கள் எல்லாமே போனதுக்கப்புறம்
நாம் ஒரு இரவு நேரங்களில் நம்மளுடைய இடத்திற்கு இந்த பெட்டியை நாம் எடுத்து கொண்டு போயிடலாம். அப்படி நம்மளுடைய இடத்துல நாம் கொண்டு போய் வைக்கும் பொழுது எப்பொழுதும் சூரியன் உதிக்கும் திசையான கிழக்கு திசையை நோக்கி நாம் வைக்கணும். அப்படி வைக்கும் பொழுது அந்த பெட்டியில் எந்த ஒரு எறும்பு மற்றும் அதனை தொந்தரவு பண்ணக்கூடிய பல்லி ஓனான் இந்த மாதிரி விஷயங்கள் அதை வந்து பாதிக்காத அளவில் நாம் ரொம்பவே பாதுகாப்பான இடத்துல இந்த பெட்டியை வைக்கணும். இப்படி இந்த பெட்டியை நாம் வைக்கும் பொழுது இது இன்னும் ஒரு 6 மாதம் 7 மாதத்துக்கு அப்புறமா தேன் கிடைக்கக்கூடிய ஒரு பெட்டியாக நமக்கு மாறிடும். எதற்காக இந்த மரத்தை நாம் எப்படி வச்சிட்ருக்கோம் அப்படிங்கிறத நாம் தெளிவாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.